கடந்த 2014 2019 தேர்தல்களில் மோடிக்கு ஆதரவாக வாக்களித்த வாக்காளர்களில் பல பேர் இந்த முறை அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு பிஜேபியையும் ஆர்எஸ்எஸையும் மோடிக்கிட்டே இருந்து காப்பாற்றணும், அந்த இரண்டு இயக்கங்களையும் மீண்டு எழுச்சி செய்வதற்கே இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு எக்கனாமிஸ்ட் பரகல பிரபாகர் பேசியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட கணவர். அவர் என்ன பேசியிருக்காரு, ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜேபி அப்படிங்கிற ஒரு இயக்கம், அந்த இயக்கம் இப்போ முழுக்க முழுக்க தனிநபர் கட்டுப்பாட்டில் இருக்குது, தனிநபரை நம்பி தான் இருக்குது. மோடிங்கிற ஒரு நபரை நம்பி தான் இருக்குது. மோடி அப்படிங்கிற ஒரு நபரை அந்த இயக்கத்துலேருந்து எடுத்துட்டோன்னா அந்த பிஜேபி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ 1% பார்ட்டியாக அது மாறிடுச்சு. அதனால தான் பிஜேபி மேனிஃபெஸ்டோ அப்படின்னு இல்லாமல் மோடிக்கா கேரண்டி அப்படின்னு அவங்க மேனிஃபெஸ்டோவை வெளியிட வேண்டிய தேவை எழுந்திருக்கு. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த இயக்கத்தோட அதிகாரத்தை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டாரு மோடி. தன்னை மீறி எதுவும் அங்கே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். அதனால தான் பிஜேபி அப்படிங்கிற இயக்கம் மெல்ல மெல்ல கரைந்து அது மோடியோட ஒரு இயக்கமாக மாறிடுச்சு அப்படின்னு பரகல பிரபாகர் பேசியிருக்கார். இது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு நன்மை தரும் அப்படின்னு கேட்கும்போது பிஜேபி அதோட இயல்பு நிலையை இழந்துருச்சு, ஏறக்குறைய 10 ஆண்டுகளாவது தேவைப்படும் அதை மீண்டு எழுவதற்கு அப்படின்னு சொல்கிறார். பிஜேபி இந்த எலெக்ஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி பாரதிய ஜனசங்கமாக இருக்கும்போது 12-13% ஓட்டை அவங்க தாண்டதே கிடையாது. இந்து முஸ்லீம் டிவைடை பேசினாங்கன்னா அந்த இயக்கத்தோட நிலைமை அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு தான் இப்போ பிஜேபி மெல்ல மெல்ல நகர்ந்துகிட்டு இருக்கு. 2014 பிஜேபி வெற்றி பெறும்போது கூட்டணியோட வெற்றி பெற்றுச்சு. அதோட ஒட்டுமொத்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 31%. அதில் மோடி அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை எடுத்துட்டா 27%. ஏன் அந்த மோடி ஃபேக்டர் அவ்வளோ பெருசாச்சுன்னா, அந்த காலகட்டத்தில் நடந்த விளம்பரங்கள் அதன் கூட ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று நடந்துச்சு. ஊழலுக்கு எதிராக மிக வலுவான போராட்டம் நடந்தது. ஃபார்மர்ஸுக்கு ஆதரவான போராட்டம் நடந்துச்சு. கருப்பு பணத்தை மீண்டும் கொண்டு வரேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்து முஸ்லீம் ஒற்றுமை பேசப்பட்டுச்சு. இந்து முஸ்லீமும் ஒரு பக்கமும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கமும், இந்து முஸ்லீம் இருவரும் இணைந்து கரப்ஷனை எதிர்த்து போராடுறாங்க, பிளாக் மணியை மீட்டு கொண்டு வருவதுக்காக போராடுறாங்க அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்துச்சு. அந்த மனநிலை தான் மோடிக்கு ஆதரவாக திரும்பிச்சு 2014. 2019 பிஜேபியோட ஓட்டு வங்கி அப்படிங்கிறது வந்து 31%லேருந்து 37% உயர்ந்துச்சு. அதில் பாலக்கோட் புல்வாமா இந்த தாக்குதல் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. புல்வாமா பாலக்கோட் தாக்குதல் இல்லைன்னா அந்த நேரத்திலேயே பிஜேபி மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கும். ஆனால் புல்வாமா தாக்குதலும் பாலக்கோட் பதிலடியும் ஓரளவுக்கு பிஜேபியே அந்த இடத்துல நிற்க வச்சுது, 37% வாக்குகளை பெற வச்சுது. ஆனால் இந்த முறை 2014 என்ன பேசினாங்களோ அது எதுவுமே நடக்காமல் 2024 தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு அங்கே பேசினாங்க 2014. ஆனால் 2024 இந்து வேற முஸ்லீம் வேற, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னு மத ரீதியிலான பிரிவினையை தூண்டுற மாதிரியான விஷயங்களை மோடியும் அமித்ஷாவும் பிற பிஜேபி தலைவர்களும் பேசுகிறாங்க. அப்போது 2014 இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த வாக்குறுதி விலகிடுச்சு. ரெண்டாவது ஊழலை பற்றி அன்றைக்கி பேசினாங்க 2014. ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டை அடிப்படையாக கொண்டு பிஜேபி வளர்ந்துச்சு. ஆனால் எலக்டரல் பாண்ட், பிஎம் கேர்ஸ், ரஃபேல்னு அடுத்தடுத்து ஊழல்களில் சிக்கிறதுனால ஊழல் அப்படிங்கிறத பற்றி பிஜேபிக்கு பேசுவதற்கான எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற நேரத்துக்கு பிஜேபி நகர்ந்துடுச்சு அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. 2014 அல்லது 2019 மோடிங்கிற பிம்பம் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நின்றுச்சு. ஆனால் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு மிகப்பெரிய தலைவர்கள் எதிரணியில் இல்லை. ஆனால் இந்த முறை நிறைய தலைவர்கள் அந்தந்த மாநிலங்களில் வளர்ந்து நிற்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்டாலினை எதிர்த்து பிஜேபி அப்படிங்கிறது வந்து இங்கே வளரவே முடியல. அதே மாதிரி கேரளாவில் பினராயி விஜயனை எதிர்த்து மோடிங்கிற பிம்பத்தை அங்கே கட்டமைக்கவே முடியல. கர்நாடகாவில் அதை ட்ரை பண்ணாங்க. ஆனால் டிகே சிவகுமார் அப்படிங்கிற தலைவர் எதிர்பக்கத்திலிருந்து உருவானதுக்கு பிறகு மோடிங்கிற பிம்பம் அங்கேயும் உடைஞ்சிருச்சு. அதே மாதிரி மாநில தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்தந்த பகுதிகள் எல்லாம் மோடி அப்படிங்கிற பிம்பம் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு. மோடியை வந்து தூரத்துல வச்சுதான் அவங்க பாக்குறாங்க அந்த மக்கள் அப்படிங்கறதையும் சொல்றாரு. இப்போது நடந்துகிட்டு இருக்க எலெக்ஷன் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏவுக்கும் எதிரான ஒரு போட்டியா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. இந்தியா கூட்டணி ஒரு கணிசமான பங்கை வகிக்குது. ஆனா ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணிக்கு எதிராக மக்கள் தான் திரண்டிருக்காங்க. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்
தான் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்துச்சு. இந்தியா கூட்டணியும் அதில் பங்கு வகிச்சது அப்படிங்கிறத மறுக்கலை. ஆனால் இந்தியா கூட்டணி இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்ததை தங்களுக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்திக்க போகிறாங்க. இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது சரியாக செயல்பட்டுச்சுன்னா இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனோட இந்த போராட்டங்கள் தான், இந்த தொடர் முயற்சிகள் தான் இந்தியா கூட்டணிக்கு பெனிஃபிட்டாக அமையும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. சரி, கடந்த காலங்களில் பிஜேபிக்கு யார் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த செக்டரில் இருக்கக்கூடிய பீப்புள் பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியே திரு பரகல பிரபாகர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மிடில் கிளாஸ், ஊழலுக்கு எதிரான மிடில் கிளாஸ், நடுத்தர மக்கள், ஊழலுக்கு எதிரான நடுத்தர மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாங்க. அர்பன் பீப்புள், அதாவது நகரப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதிகமாக படித்தவங்க, எஜுகேட்டட் பர்சன்ஸ் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாங்க. அடுத்தது ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், நல்ல நல்ல வேலைகளில் இருக்கக்கூடியவங்க பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருந்துச்சு. அது என்ன நோக்கம்னா, ஊழல் எப்படியாவது ஒழியணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்துச்சு. ஆனால் எலக்டோரல் பாண்ட், ரஃபேல், பிஎம் கேர்ஸ் இப்படின்னு அடுத்தடுத்து ஊழல்கள், குற்றச்சாட்டுகள் எழுந்தவண்ணம் இருக்கிறதுனால அந்த கணிசமான வாக்குகள் 2014லையும் 2019லையும் பிஜேபிக்கு ஆதரவாக பதிவான வாக்குகள் இந்த முறை விழாது, அவங்க பின்வாங்கிட்டாங்க, அவங்க வேற பக்கம் திரும்பிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயம் கிராமப்புற பகுதிகளில் சென்று சேர்ந்திருக்கா, எலக்ட்ரல் பாண்ட்ஸில் நடந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து கிராமப்புற மக்களை போய் சேர்ந்திருக்கா, சிஏஜி அறிக்கை வெளியிட்ட அதிர்ச்சிகரமான தகவல்கள் அதில் இருந்த ஊழல்கள் கிராமப்புற மக்களை போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு, 2G அப்படிங்கிற விஷயம் கிராமப்புற மக்களை போய் எப்படி சேர்ந்துச்சோ, 2Gங்கிறது வந்து ஒரு ஊழல்னு தெரியும், அது எந்த அளவுக்கு பாதிப்பு இந்திய நாட்டுக்கு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது வந்து கிராமப்புற மக்களுக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதே போல எலக்ட்ரல் பாண்ட்லையும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிராமப்புற மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ், அர்பன் பீப்புள், ப்ரொஃபஷனல் இவங்க மனநிலையில் ஊழலுக்கு எதிராகத்தானே போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க, ஆனால் ஊழலுக்கு எதிராகவும் போராடல, அவங்க ஆட்சியிலே ஊழல் நடக்குது, கருப்பு மனத்தை மீட்டு கொண்டு வந்துடும் சொன்னாங்க, அதுவும் நடக்கலை அப்படிங்கும் போது அவர்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க. இது எல்லாமே பிஜேபிக்கு எதிராக திரும்பக்கூடிய வாக்கு. கடந்த ஜனவரி மாதம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்துச்சு, ராமர் கோயிலை திறந்துட்டாங்க. இந்த ராமர் கோயிலை திறந்ததுனால மிகப்பெரிய வலிமை வந்து பிஜேபி அடையும், முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக வாக்குகளை பெறும், முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு தொகுதிகளை பெறும் பிஜேபி அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ஆனால் ஜனவரி 22க்கு பிறகு, அதாவது ராமர் கோயில் திறந்து வைக்கப்பட்டதுக்கு பிறகு, ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஏன்னா ராமர் கோயில் கட்டினதுனால நான் அவங்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட போறேன்னு யாரும் புதுசாக வந்து பிஜேபியில் சேரலை அப்படிங்கிறதையும் பரகல பிரபாகர் சொல்கிறார். இப்போ இரண்டு இந்தியாவாக இருக்குது. ஒரு பக்கம் இந்தியா அப்படிங்கிறது வந்து கம்யூனல், ஹிந்து முஸ்லீம் ஹேட், ஹிந்து ராஷ்டிரா அமையணும், பிஜேபி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும், மோடி தான் எங்கள் கடவுள் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இந்தியா இருக்குது. இன்னொரு பக்கம் அனைத்து மக்களும் சமம், ஹிந்து ராஷ்டிரா அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை, செக்யூலர், மதசார்பற்ற ஒரு நாடாக தான் இந்தியா இருக்கணும், கேஸ்ட் ரிலிஜியன் பேஸ்டு டிவைடு எதுவுமே அதில் இருக்கக்கூடாது, வேலை வேணும், நாடு முன்னேறணும் அப்படிங்கிற இந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியா. இந்த ரெண்டு இந்தியாவில் எந்த இந்தியாவை வெளிநாடுகள் விரும்புது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவங்க குறிவைக்கிறது 33 கோடி மக்கள் தான், அதாவது 33 கோடி மக்கள் தான் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் விற்கப்படக்கூடிய பொருட்களை வாங்கும் இடத்துல இருக்காங்க. அதனால் வெளிநாடுகளோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த 33 கோடி பேர் தான். அதை தாண்டி அவங்க பிற மக்களை பற்றி வெளிநாட்டு நிறுவனங்களோ மார்க்கெட்டிங் ஏஜென்சியோ பிஸ்னஸ்மேனோ கவலைப்பட போகிறது கிடையாது. அதனால் இந்த 33 கோடி பேர் யாருக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அந்த நிலைமை இருந்தாலே போதும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இங்கே என்ன மாதிரியான கம்யூனல் டிஸ்டர்பன்ஸ் நடந்தாலும் அது வெளிநாட்டு பிஸ்னஸ்மேனுக்கு பிரச்சனையை கொடுக்க போகிறது இல்லை. உதாரணத்துக்கு எஸ்யூவி கார்ஸ் அதிகமாக வாங்குறாங்க இந்தியாவில், ஆனால் டூ வீலரோட பையிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ஹவுஸ்ஹோல்டு சேவிங், ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க சேமித்து வைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது வந்து இந்திய முழுக்க ஆவரேஜாக 5% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 40% கடன் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வருது. 65 இன்ச் டிவி வச்சிருக்கிறவங்க, டிவி வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது, 30-32 இன்ச் டிவி வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறையுது. இது எல்லாமே பார்க்கும்போது அவங்களோட மார்க்கெட், அந்த வெளிநாட்டுக்காரங்களோட மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து 33 கோடி பேர் தான் அப்படின்னும் பரகல பிரபாகர் சொல்றாரு. இந்த இரண்டு இந்தியாவில் எந்த இந்தியா மோடிக்கு வாக்களிக்கும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாகவே தெரியும். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த 3 பிரிவுகள். 1, ஹிந்து ராஷ்டிரா அமையணும், நாம் எல்லாம் இந்துக்கள், இது இந்துக்களோட நாடு அப்படின்னு பெரும்பான்மை
பசுமை பேசக்கூடிய மக்கள் தொடர்ந்து மோடிக்கு ஆதரவளிப்பாங்க. ரெண்டாவது, சிலிண்டர் விலை எவ்வளவு ஏறினாலும் பரவாயில்ல, 1,000 என்ன 2,000 என்ன 3,000 என்ன எவ்வளவு ஏறினாலும் பரவாயில்ல, நான் மோடிஜிக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த முறை மோடிக்கு வாக்களிப்பாங்க. இந்தியா பத்தியா எவ்வளவு பெரிய நாடா வளர்ந்துருக்கு, G20 மாநாடுலாம் நம்ம ஊர்ல நடக்குது, உலக அளவுல இந்தியாவை வந்து கொண்டு போய் உயர்த்தி நிறுத்தினவர் வந்து நம்ம மோடிஜி தான், அதனால நாங்க வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க மோடிஜிக்கு வாக்களிப்பாங்க. ஆனா இப்போ வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது காலை முழுக்க இரண்டு பக்கமும் துணியை கட்டி ஸ்கிரீனை கட்டி விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் இருந்தவங்க மோடிக்கு வாக்களிப்பாங்க, ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் இருந்தவங்க மோடிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பரக்கல பிரபாகர் பேசுறாரு. அவர் இறுதியா அவர் சொல்லக்கூடிய முடிவு அப்படிங்கிறது வந்து, இந்த தேர்தலில் போன முறை 37% பிஜேபி கூட்டணி பெற்றிருந்தாங்க, ஆனா இந்த முறை அது 24-25% தான் வரும், 200-220 சீட்டுகள் தான் பிஜேபி கூட்டணி வெல்லும். நான் வந்து ஏற்கனவே 230 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா இந்த முறை 220 தான் வரும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே போனால் அதிர்ஷ்டம் தான் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அவங்க 300 சீட்டுகளுக்கு மேலே ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது, 300 சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா இப்போ நடந்தது தான் இந்தியாவோட கடைசி தேர்தலாக இருக்கும், இதுக்கப்புறம் தேர்தல் நடக்காது, மணிப்பூர் மாதிரி இந்தியாவும் பற்றி எரியும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.